ஹாய் ஹலோ இன்னைக்கு நான் யாரை பத்தி பேச போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சவங்க அவங்க பத்தி நான் இங்க பேச போறேன் அவங்க வந்து என்ன விருது வாங்கிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா சிறப்பு முனைவர் பட்டம் தங்கமணி விருது கலைமாமணி விருது ஆகிய விருதுகளை வாங்கிருக்காங்க அவங்க யாருன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் 1924 February 24 அவங்க பிறந்திருக்காங்க இவங்க பெற்றோர் யாரும் பாத்தீங்கன்னா ஜெயராம் வேதவள்ளி இவங்க தான் அவங்க பெற்றோர் கோமலவள்ளி இன்னொரு பெயர் பேரும் உண்டு இவங்க வந்து திரையுலகத்துல வந்து அம்மு என்று செல்ல பேருடன் கூப்பிடுவாங்க அரசியல வந்து அம்மா என்று மரியாதையுடன் கூப்பிடுவாங்க முதலமைச்சரான பிறகு அம்மா மலையாளம் தமிழ் போன்ற நிறைய படங்கள் நடித்து நிறைய விருதுகள் வாங்கி தனக்கென ரசிய பட்டாளத்தை உருவாக்கிய முதல் பெண்மணி இவங்க வந்து 1991 முதலமைச்சராக பதவியேற்கிறாங்க இவங்க வந்து முதலமைச்சராக பதவியேற்ற உடனே இவங்களை மரியாதையுடன் எல்லாரும் அம்மா என்று அழைக்கிறாங்க எம்ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் இவர்கள் அம்மாவை அரசியல் வாரிசு என்று அழைக்கிறார் இவர் அதனால் புரட்சி தலைவி என்று மரியாதையுடன் அழைக்கப்பட்டது 5539 நாட்கள் இந்தியாவில் அதிக நாட்கள் முதலமைச்சராக இருந்த முதல் பெண்மணி ஜெய ஜெயலலிதா அவர்களே இலவச திட்டங்கள் அதிக அளவில் அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் லேப்டாப் புத்தகங்கள் பாலூட்டும் அறை பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய இருக்கு உடல்நல குறைவால் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 75 நாட்கள் சிகிச்சை பெற்று சிகிச்சை பயனின்றி உயிரிழந்தாங்க இவங்க வந்து அயன் லேடி என்று அழைக்கப்படுகிறாங்க இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுறாங்க திரையுலகில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் சிறந்து விளங்குறவங்க ஜெயலலிதா அவர்கள் என்பதை சொல்வதில் பெருமை அடைகிறோம் இவங்க அரசியல் நுழைவதற்கு முன்னால் 120க்கும் மேற்பட்ட படங்கள் எம்ஜி ரவிச்சந்திரன் சிவாஜி இவங்களோடு நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகள் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து பட்ட பேர் அப்படி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா தங்கத்தலை என்ற பட்ட பேரும் உண்டு இவங்க வந்து திரையுலகில் தனக்கென தனி ரசிக பட்டாளத்தை உருவாக்கிய முதல் பெண்மணி இவங்களுக்கு தான் அதிக ரசிகரே இருக்காங்க 2016 செப்டம்பர் 22 உடல்நல குறைவால் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 75 நாட்கள் தீவிர சிகிச்சையில் இருந்த ஜெயலலிதா அம்மா December 5, 2016 இரவு 11:30 உயிர் திறந்தார் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களின் மனதை விட்டு நீங்க இடம் பிடித்த முதல் முதல்வர் இவரை மயூரி டிவி சார்பாக அம்மாவின் ஆசியை பெற்று தொகுப்பினை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் தொகுப்பாளர் நந்தினி